துரை பாண்டியர், உங்கள் கருத்தை வைங்க. எப்படி வாய்ப்பு இருக்குது இப்போது வரக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரிடிக்ஷன்லாம் கேளுங்க. இந்தியா கூட்டணிக்கு அவர்களுக்கிடையில் கடும் போட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சற்று முன்னரோ அல்லது நேற்று வந்த பிகே பிரசாந்த் கிஷோர் நிச்சயமாக அவர் மெஜாரிட்டியை பெற்றுவிடுவார் அப்படிங்கிறார். ஆனால் இதில் ஒரு கன்ஃபபுலேஷன், லாட் ஆஃப் தி டிசன்ட் இஸ் கோயிங் ஆன், வி கான்ட் ப்ரிடிக்ட் எக்ஸாக்ட்லி. அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு எப்படின்னா, ஒருவேளை இது முன்னாடி அவர் பேசினதோன்னு நான் பார்த்தேன். ஆனா ஃபேக்ட் செக் பண்ணும்போது இப்போ லேட்டஸ்டான ஒரு அவர் இப்ப இன்னமும் அப்படிதான் பேசுவார். பிரசாந்த் கிஷோர் முன்னாடி இருந்த பிரசாந்த் கிஷோர் வேற, இப்ப இருக்கிறவர் வேற. நமக்கு வாய்ப்பா சொன்னா இல்ல இல்ல இல்ல, இப்ப அவரு டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப பிஜேபி ஆதரவா தான் பேசிட்டு இருக்காரு. இதுல என்ன கருத்து வித்தியாசம் இருக்கு? ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. பாஜக எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணி வெல்லப்போகிறது. நான் எதை வச்சு சொல்றேன்னா, நம்முடைய பிரதமர் மோடி பேசுறத வச்சே நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் கட்ட தேர்தல், ரெண்டாவது கட்ட தேர்தல், மூணாவது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு நாட்டின் பிரதமர் எதை எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசினார்? கர்நாடகாவில் போய் காங்கிரஸ்காரவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்துக்களுடைய சொத்தையெல்லாம் பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க ரெண்டு வீடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வீட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க. ரெண்டு பசு எருவு மாட்டை வச்சிருந்தா ஒரு பசு மாட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜெய்ப்பூர்லயும் போய் பேசினார். அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சாரு? இவங்க எல்லாம் வந்தேரிகள், அவங்க எல்லாம் வெளிமாநாட்டுங்க. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருப்போங்க. 1863 பகதூர் ஜாஃபர் என்பவர் கடைசி முஸ்லீம் மன்னர் அவர் தான். அவர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற முஸ்லீமுக்கும் வெளிநாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவன் ஒன்றும் வந்தேரியும் இல்லை. இங்க இருக்கிற நம்ம மாரியப்பனும் கிருஷ்ணசாமியும் தான் பாயா மாறினா. ஆனா அப்ப இப்ப மறுபடியும் அவர் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் இப்படி பேசுவோம், நான் அப்படிலாம் என்னைக்குமே வந்து முஸ்லீம்களை அது அது திடீர்னு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன போய் பேசினாரு? அதுக்கு நீங்க சொன்னார்ல, 19 சொன்னாருன்னா 20 நேத்துக்கு என்ன பேசினாரு? இன்னைக்கு என்ன பேசிருக்காரு? அதான் நான் சொல்றேன். என்ன என்ன பேசுறாருன்னா, வந்து பூரி ஜெகநாதர் கோயில்ல இருந்த சாவி காணாம போயிருச்சான். இவரு தான் ஆட்சியில இருக்காரு, இவரு தான் மத்திய அரசாங்கத்திலயும் இருக்காரு. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி காணாம போனது அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப திருடிட்டு போனவன் யாரு? தமிழ்நாட்டுக்காரன். பாண்டியன் தமிழ்நாட்டுக்கார, எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. பாண்டியன் திருநாரா இல்ல தமிழ்நாட்டுல இருந்து யாரு திருநானு தெரியாது. அது ஒருவேளை நித்யானந்தா மாதிரி தெரியாம கூட போலாம். பூரியில போய் பேசும்போது பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி காணாம போயிருச்சு. அந்த சாவி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்குங்கிறாரு. எதுக்கு இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க? என்ன வேணாலும் சொல்லிட்டோம். ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு கோயில் சாவி காணாம போனா அது தமிழ்நாட்டுக்காரன் திடுவான்னு சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, நான் முஸ்லீம் இந்துன்னு பேச மாட்டேன்னு. அதுக்கு அடுத்தது என்ன பேசுறாரு? உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்தில் போய் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எதிராக தென்னிந்தியா இருக்கிறது. தென்னிந்தியாவில் யார் இருக்கிறார்கள்? காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் திமுகக்காரனும் உத்தரப்பிரதேச மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். கேரளாவிலும் கேரளாவும் கேரளாவும் சேர்த்து செயல்படுகிறார்கள். ஆனா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் சோத்துக்காக இங்கதான் வந்து போராடிட்டு இருக்கிறான். ஆனா அங்க போய் ஒரு வெறுப்பூட்டும் அது நீங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. நம்முடைய நான் பார்க்கலங்க. நம்ம அங்க இருந்து வந்தாங்க, இங்க இருந்து வந்தாங்கன்னு சொல்லணும். நான் சொல்லல. ஆனா உத்தரப்பிரதேச மக்களை நம்ம வாழ வச்சிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. நாம வெறுக்கல, நம்மளுடைய பண்பாடு அது. நம்ம மக்கள் அதாவது ஹிந்துவுல எழுத்தோர் எழுதுறான் 18-ஆம் தேதி, டேஞ்சர்ஸ் டேஞ்சர்ஸ் ஆஃப் டிவிசிவ்னஸ் புட்டிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் த நார்த் அகைன்ஸ்ட் சவுத் பார்ட்டிஸ் இஸ் எ ஹசார்டஸ் ப்ளாய். இது ஒரு மோசமான விளையாட்டு. தென்னிந்தியர்களுக்கு எதிராக வடஇந்தியாவையும், வடஇந்தியாவுக்கு எதிராக தென்னிந்தியாவையும் யாரு பிரைம் மினிஸ்டரை போய் நிறுத்தி வைத்து பேசுவது என்பது ஒரு மோசமான விளையாட்டு. இன்னைக்கு இந்து பத்திரிகை எழுதுறாங்க, உலக பத்திரிகை எல்லாம் எழுதியாச்சு, வாஷிங்டன் போஸ்ட், கார்டியன், அதே மாதிரி எல்லா உலக பத்திரிகைகளும் வந்து இந்திய நாட்டோட பிரதமர் முஸ்லீம் என்ற பெயரால வாக்கு சேகரிக்கிறார், முஸ்லீம்க்கு எதிராக செயல்படுகிறார் என்று எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம்
ஆர்டிகல் 14-15 அதை கூட விட்டுருவோம். போல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, போல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு வச்சுருக்கீங்களா, அது என்னாச்சு இப்போ, அது என்னங்காச்சு, என்னாச்சு இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட விவகாரங்களை தேர்தல் கமிஷன் பிரதமர் வந்து இந்த மாதிரி போலரைசேஷன், அதாவது ஒரு கண்டு கொள்ளாமல் இருக்கு. இந்திய நாட்டோட பிரதமர் முஸ்லீம் இந்து என்று பேசுகிற பொழுது அந்த நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்க்காமல் இருப்பது தவறு. இல்லை இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல நான் கேட்குறேன், எலெக்ஷன் கமிஷன் விட்டுட்டு ஆரம்ப கட்டத்தில் மோடி கேரண்டிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த கேரண்டி அது முதல் கட்டத்துக்கு பின்பு அது மாறிவிட்டது. அது இப்போ இல்லை எப்போ மாறுச்சுன்னு நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மோடியின் பேச்சில் தடுமாற்றங்களும் மாற்றங்களும் வந்து விட்டது. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கலாத கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன் அவங்க உறுதிமொழி கொடுப்பாங்க, பெட்ரோலை 75 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, இது டீசல் 55 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு அவங்க கேரண்டி கொடுத்தாங்க. பாருங்க அந்த கேரண்டி, காங்கிரஸ் கேரண்டியை பார்த்தோன்னே மோடி கேரண்டி பின்னாடி போயிடுச்சு. அதுதான் விஷயம். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி திட்டம், ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னது, இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்ததனுடைய விளைவாக இன்னைக்கு கேரண்டி மாறிவிட்டது. போகிற இடங்களெல்லாம் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுறார் ஒரு நாட்டோட பிரதமர். இவர் வந்து நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனா இல்லையாங்கன்னு அப்போ வந்து பிரதமர் பிரதமர் தான் இல்ல, அது இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரைம் மினிஸ்டர் உண்மையிலே சற்று குழப்பத்தில் இருக்கிறார், குழப்பத்தில் பயந்து போய் உளர ஆரம்பித்து விட்டார். அதுதான் உண்மை, பிதற்றுகிறார். அதுல அதுல உச்சகட்டம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கண்டுகொள்ளாம இருக்காங்க. என்ன பண்ணிருக்கணும், இப்ப நீங்க வந்து ஒரு போல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட மீறினீங்கன்னா மீறினவருக்கு தான் நோட்டீஸ் கொடுப்பீங்க. ஆனா மோடிங்கிற பிம்பத்தை பார்த்து பயந்து போய் எலெக்ஷன் கமிஷன் அந்த கட்சி கொடுக்குறாங்க. சில பேர் நம்ம தண்டனையை கொடுத்துருக்குறோம், சில தனிநபர்களை அமித்ஷா கூட எலெக்ஷன் கேம்பெயின் போகாதீங்கன்னு நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்கள எப்படி தண்டிப்பீங்க, பிஜேபி கட்சியா தண்டிப்பீங்க. அப்போ ஒரு பயந்து போய் அந்த பிம்பத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அந்த பிம்பம் ஜூன் 4ஆம் தேதி உடைய போகிறது. முதல் கட்ட கருத்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஒரே ஒரு டெவலப்மெண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார். பேசும்போது கூட சொன்னாங்க டிடிஎஸ் 37.4% வாக்கு அதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க 37.4% வாங்கும்போது உங்க கூட யார் யார் இருந்தாங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. சரி, இப்ப யாரும் இல்ல, இப்ப யாரும் இல்ல, யார் இருக்காங்க உங்க கூட? சரி, ஒரிசாவில இல்ல இல்ல. அப்புறம் பஞ்சாப்ல யார் இருந்தாங்க கூட? அகாலிதள். அகாலிதள் அவங்களும் இல்ல. டிடிஎஸ் வர இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா வேற யார் இருந்தா? மாயாவதி மட்டும் 24.9% அதுல ஏராளமான முஸ்லீம் கேண்டிடேட் விட்டுருக்காங்க. இப்ப முஸ்லீம் வாக்குகள் பிரியக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம்களை நிலைநிறுத்தி முன்னிறுத்தி வாக்கு கேட்டு முஸ்லீம்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் லீக் அந்த இருக்க ஊர் அந்த ஊரே நிக்கிறார், ஓய்வைசியே நின்னுக்க போறார் ஹைதராபாத்ல. அவர் ஜெயிக்க போறது இல்ல, காங்கிரஸ் தான் அங்க ஜெயிக்க போகுது. அதனால மாதவி லதா கர்நாடகாவில் 24 இருந்தீங்க
தெலுங்கானாவில் நாலு வாங்கினீங்க. ஆமா நாலு வாங்கினீங்க. இப்ப அங்க என்னாச்சு? காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி. சரி, அப்போ அப்ப இதெல்லாம் நீங்க வர்றீங்க. எவ்வளவு உதாரணம் இருக்கு. பர்கலா பிரபாகரன் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. யார்? நிர்மாசித்தாவோட வாழ்க்கை துணைவர். அவர் சொல்றாரு, நீ வந்து தென்னிந்தியாவில வந்து இழக்க போறது உறுதி. வட இந்தியாவில 100 தோத்தா கூட ப்ராப்ளம் ஓவர். மோடி பிரதமராக இருக்க மாட்டார். சரி, இப்போ பிரகலா பிரபாகர் நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பொருளாதார நிபுணர். யோகேந்திர யாதவும் அப்படிதான் சொல்றாரு. நான் பல பேர் டீ குடிச்சிட்டு கேட்டேன், ராமர் ஜென்ம பூமி எல்லாம் பெரிய அளவுல எஃபெக்ட். நான் சொல்ல முடிக்கிறேன், கேளுங்க. ஆனால் பிரகாஷ் இவர் சொல்றாரு, யாரு? பிடி. அவர் பேர் என்னது? பிரசாந்த் கிஷோர். அவர் என்ன சொல்றாருன்னா, வட இந்திய மாநிலங்கள்ல தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன் எஃபெக்ட், பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஒண்ணும் இல்லைங்கிறார. இல்ல இல்ல, அவர் அப்படி சொல்றாரு. நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, பர்கலா பிரபாகர் சொன்னாரு. நான் சொன்னேன்ல, ஆமா, லோக் நிதிங்கிற நிறுவனமும் சிஎஸ்டிஎஸ் ரெண்டு பேரும் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதே ஆராய்ச்சியில இந்தியாவில முக்கியமான பிரச்சனை அது. எது? வேலை வாய்ப்பு, வேலை இல்லா திண்டாட்டம், பிரைஸ் ரைஸ். அடுத்தது விலைவாசி உயர்வு. ரைட். அதுக்கு அடுத்தது என்ன? ஊழல். சரி, நல்லா கவனிங்க. இதுவரை இந்திய நாட்டுல ஊழல்ங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா வரல. ஊழல். அதுக்கு அப்புறம் கேக்குறாரு ஒரு கேள்வி, ராம ஜென்ம பூமிக்கு ஆதரவா எத்தனை பேர் இருக்காங்க? 8%. அது உயர் சாதி, உயர் சாதி மக்கள். அதுக்கப்புறம் ஹிந்துத்துவாவை சப்போர்ட் பண்ற எத்தனை பர்சன்ட்? 2%. இப்ப புரிஞ்சு போச்சுங்களா? தேர்தல் நிலையே மாறி இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரி ராமர் கோயில பயன்படுத்தி வாக்கு கேட்க முடியாது. வேலை இல்லா திண்டாட்டம் தான் இன்னைக்கு முதல் பிரச்சனையாக வந்திருக்கிறது. ராமர், பகவான் ராமரை பொறுத்தவரை நார்த் இந்திய சொசைட்டி கேளுங்க, அவர்கள் நம்பிக்கை வேறு. நம்பிக்கை வந்து உறுதியா இருக்காது, அதுல தப்பு இல்ல. ஆனால் அது ஓட்டா இல்ல வர, அது ஓட்டா இந்த முறை பிஜேபிக்கு போமா என்றால் போகாது. ஆராய்ச்சி கட்டுரையோட 3 நாள் வெளிவந்தது. அதுல வந்திருக்கிறது இந்துத்துவா அப்படிங்கறது எத்தனை பர்சன்ட்னா? வெறும் 2% தான். அப்போ நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஏன்னா அவன் அடுப்ப பத்த வைக்கும் போது அவனுக்கு கஷ்டம் தெரியும். விலைவாசி கடைக்கு போனாக்க அவனுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். பிஸ்கட்டுக்கு, பாலுக்கு, தண்ணிக்கு எல்லாம் வரி போட்டது யாரு? 1 கிலோ அரிசிக்கு வரி போட்டீங்க, ஆனா 26 கிலோவுக்கு அப்புறம் வரி கிடையாது. அப்ப சாதாரண மக்கள் 1 கிலோ வாங்குவானா, 2 கிலோ வாங்குவானா, 5 கிலோ வாங்குவானா, 26 கிலோ வாங்குவானா? அப்போ எல்லாத்துக்கும் வெள்ளக்காரனுக்கு அப்புறம் உப்புக்கும் அரிசிக்கும் தண்ணிக்கும் வரி போட்ட ஒரே பிரதமர் மோடி தான். அதுல மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது, அது வெளிப்படும். அண்மையில வந்து 2-3 புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. 1.5 நிமிஷம், 1.5 நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். சட்டா பஜாருங்கிற பத்திரிகை இப்பொழுது வந்து ஒரு இது கணிப்பு நடத்திருக்காங்க. அதுல இந்தியா கூட்டணி 350 இடங்களிலும், தேசிய என்டிஏ கூட்டணி 170 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறது இல்ல எங்க நோக்கம். மோடி பிரதமரா இருக்க கூடாது. பாராளுமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். சினிமாவுக்கு ஒரு கதாநாயகனாக தேர்தல் யார் என்பதை பாராளுமன்ற கூட்டத்திலே முடிவெடுப்பார்கள். பாராளுமன்ற கூட்டம் முடிவெடுக்கும். பிரதமர் இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். மோடி பிரதமர் இல்லை, அதான்.